வெல்கம் டு ஜே கே சினிமேட்டிக்ஸ். போன எபிசோடில் நைரோபி கண்மூழிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பலர்மோ காந்தியாவை தப்பிக்க வைக்கிறாரு. காந்தியா பேங்க்குள்ளே தான் ஒளிஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக நைரோபி கண்மூழிக்கிறாங்க. அவங்கள ஒரு ஹாஸ்டேஜ் பார்த்துக்கிறாங்க. கவலைப்படாத, நான் தான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ பெர்லின் பிளானை காட்டுறாங்க. பெர்லினும் பலர்மோவும் பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளே வராங்க. பெர்லின் உள்ளே வந்து ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு ஐடி கார்டை கொடுத்து எனக்கு கவர்னரை மீட் பண்ணணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. பெர்லின் ஏன் பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளே வந்தாருன்னு தெரிஞ்சிக்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம். இங்கே பெர்லின் பலர்மோ ப்ரொஃபஸர் மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பெர்லின் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே இருக்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் எந்த சுச்சுவேஷனில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறதே நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ப்ரொஃபஸர், அந்த ப்ரோட்டோகால் எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது எல்லாமே தியரிட்டிக்கலாக இருக்குது, ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளே போயிட்டு சின்னதாக ஏதாவது கொளுத்தி போட்டுட்டு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு பெர்லின். பெர்லினும் பலர்மாவும் ரிஸ்க் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்குள்ளே வராங்க. ரிஸ்க் அனலிஸ்ட்னா ஒரு பேங்க் இருக்குன்னா அதில் எப்படிலாம் திருடுவாங்க, அதோட வீக்கஸ்ட் லிங்க் எது, அப்படி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாகவும் ஐடியாஸ் கொடுப்பாங்க. இப்போ ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப அலர்ட்டாரு, நீ சிங்கத்தோட கோகைக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப ரிஸ்க்கான இடம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பெர்லின், இது சிங்கத்தோட கோகை தான், ஆனால் என்னை பாதுகாக்க போகிறதே அந்த சிங்கம் தான் அப்படின்னு பஞ்சு டைலாக் பேசிட்டு கிளம்புறாரு. பெர்லின் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ளே இருக்காரு. அவர் அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ பெர்லின் ஸ்டெப்ஸில் ஏறி போகிறாரு. ஒருத்தர் வந்து பெர்லினை நிறுத்துறாரு. அது யாருன்னு தெரியுதா, காந்தியா தான். காந்தியா பெர்லின் கிட்டே எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பெர்லின், நான் கவர்னரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காந்தியா, அதுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னு சொல்கிறாரு. இந்த நேரத்தில் அமேண்டா வந்து உங்களை கவர்னர் கூப்பிட்றாரு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. இருந்தாலும் காந்தியாவுக்கு பெர்லின் மேலே ஒரு டவுட் இருக்குது, அவரும் கூடையே வராரு. இப்போ பெர்லின் கவர்னர் ரூமுக்கு வராரு. காந்தியா பெர்லின் கிட்ட, நீ உட்காந்து வெயிட் பண்ணு, கவர்னர் வருவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பெர்லின் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட நீயும் நானும் ஒரே வேலையை தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காந்தியா, நீயும் நானும் ஒன்றும் இல்லை, நான் உயிரை காப்பாற்றுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன், நீ பணத்துக்காக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கவர்னர் வந்து பெர்லினை வெல்கம் பண்ணுறாரு. இது ரொம்ப முக்கியமான ஃப்ளாஷ்பேக். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கண்டினியூ ஆகும். இப்போ பேங்க்குள்ளே காட்டுறாங்க. நம்ம டீம் எல்லாரும் வெப்பன்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு காந்தியாவை பிடிக்க கிளம்புறாங்க. இந்த நேரத்தில் டோக்கியோ கிட்ட இருக்க ஒரு டிவைஸ்லேருந்து பீப் சவுண்ட் வருது. அது என்னன்னா, நைரோபியோட ஹார்ட் பீட் செக் பண்ணுற டிவைஸ் தான். நைரோபிக்கு ஹார்ட் பீட் அதிகமாகிட்டே போகுது. அவங்க எல்லாரும் அங்கே வந்து பார்க்குறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, காந்தியா ஒரு பில்லோவை எடுத்து நைரோபியோட ஃபேஸில் அமுக்கி நைரோபியை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாரு. நைரோபி ரொம்ப போராடி பார்க்குறாங்க. இப்போ பக்கத்தில் இருக்க ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து காந்தியாவோட கழுத்திலே குத்திடுறாங்க. நம்ம டீம் நைரோபின்னு கத்திக்கிட்டே கிட்டே வந்துட்டாங்க. இப்போ காந்தியா நைரோபியை விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. டோக்கியோ பொகோட்டா கிட்ட நைரோபிக்கு காவலாக இருக்க சொல்கிறாங்க. காந்தியா திரும்பி வந்தால் அவனுக்கு ஹெட்ஷாட் ஒன்று வெய் அப்படின்னு சொல்கிறாங்க. டோக்கியோவும் ஹெல்சிங்கியும் காந்தியாவை ஒவ்வொரு ரூமாக தேடிட்டு இருக்காங்க. பக்கத்தில் குத்து வாங்கின காந்தியா ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. ஹெல்சிங்கி அவரை ஒரு லைப்ரரியில் தேடிட்டு இருக்காரு. அங்கே பிளட் ஸ்டெயின் இருக்கிறத பார்க்குறாரு. அப்படியே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. சடனாக ஒரு கயிறு ஹெல்சிங்கியோட கழுத்தில் கட்டி தூக்குது. அது யாருன்னு பார்த்தா காந்தியா தான். இவ்வளோ பெரிய மனுஷனே எவ்வளோ ஈஸியாக தூக்குறான் பாருங்கள். கழுத்தில் மாட்டி தூக்கி அந்த கம்பியில் கட்டி வச்சிடறாரு. இப்போ கீழே வந்து ஹெல்சிங்கிக்கு தூக்கு போட்டுட்டு அவரோட கண்ணை எடுத்துக்கிட்டு காந்தி அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ டோக்கியோ ஏதோ சவுண்டு கேட்குதுன்னு அங்கே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஹெல்சிங்கி தொங்கிட்டு இருக்காரு. டோக்கியோ ஹெல்சிங்கியை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வெயிட் ஓவராக இருக்கிறதால அவங்களால காப்பாற்ற முடியல. இப்போ பொகோட்டாவை கூப்பிட்றாங்க. பொகோட்டா ஓடி வந்து ஹெல்சிங்கியை தூக்கி பிடிக்கிறாரு. டோக்கியோ மேலே போயிட்டு அந்த கயிறை கட் பண்ணி விடுறாங்க. ஒரு வழியாக ஹெல்சிங்கி உயிர் படைச்சிக்கிறாரு. பொகோட்டா கடுப்பில் காந்தியா அப்படின்னு கத்துறாரு. இப்போ ஹெல்சிங்கியை கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறாங்க. டென்வர் ரியோ கிட்ட, எதுக்கு காந்தியாவை ஷூட் பண்ணாமல் விட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரியோ, என்னால் முடியல, நான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க. ப்ரொஃபஸர் இது எல்லாத்தையும் கேமராவில் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் காந்தியா எங்கே போனான்னு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹெல்சிங்கி என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாத்தையும் விடுங்க ரியோ, நீ தான் லாஸ்ட்டாக பாத்ரூமுக்கு கூட்டிகிட்டு போனேன், அதுக்கப்புறம் காந்தியாவுக்கு ஒழுங்காக ஹேண்ட் கஃப் போட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரியோ, நான் ஒழுங்காக தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருக்கு ரியோ மேலே டவுட் வருது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ப்ரொஃபஸர் கால் பண்ணி ரியோ மேலே தப்பு இல்லைன்னு சொல்கிறாரு. இப்போ அது நம்ம பிரச்சனை இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு காந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. காந்தியா மட்டும் எப்படியாவது வெளியே காண்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளை உள்ளேயும் வெளியேயும் மாற்றி மாற்றி கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டோக்கியோ நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பெர்லின் பிளான் அப்படியே கண்டினியூ ஆகுது. பெர்லின் காருக்குள்ளே வந்து ப்ரொஃபஸர் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, காந்தியாவை கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ப்ரொஃபஸர், நாம் ஒன்றும் கொலகாரங்க இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பெர்லின், நம்ம காந்தியாவை கொல்லலைன்னா காந்தியா நம்ம எல்லாரையும் கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் ஹவருக்கு முன்னாடி பேங்க்குள்ளே என்ன நடந்துச்சுன்னா, பெர்லினும் கவர்னரும் அந்த நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பில்டிங்கில் ஏதோ வெடிக்கிற சவுண்டு கேட்குது. காந்தியா ஒயர்லெஸில் எல்லா செக்யூரிட்டி கார்ட்ஸும் கவர்னர் கிட்டே வாங்க, கோட் ரெட்டை ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாரும் வராங்க.
ஒரு சீக்ரெட் லாக்கர்லேருந்து நிறைய வெப்பன்ஸ் வரையும் எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பெர்லின் கவனிச்சிட்டு இருக்காரு. இதுக்காக தான் பெர்லின் உள்ளேயும் போனார். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெர்லின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சீக்ரெட்டாக மிலிட்ரி வெப்பன்ஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு ப்ரொஃபஸர் கிட்ட சொல்கிறாரு. இப்போ பலர்மோ அங்கே வராரு. காந்தியோட ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரொஃபஸர் கிட்ட கொடுக்குறாரு. இந்த ரெக்கார்டில் என்ன இருக்குன்னா, காந்தியா 6 வருஷத்துக்கு முன்னால் மிலிட்ரியில் இருந்திருக்காரு. அவர் எந்த மிஷினில் இருக்காருன்னு தெரியல. அப்போனா அவர் கண்டிப்பாக சீக்ரெட்டான மிஷினில் தான் இருக்கணும். அப்படின்னா கவர்மெண்ட்டுக்காக சில இல்லீகலான கொலையெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி தான். காந்தி அவர் அசாசின் மாதிரின்னு பலர்மோ சொல்கிறாரு. இப்போ பெர்லின் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம அவனை கொண்டு தான் ஆகணும், அப்படி இல்லைனா அவன் நம்ம எல்லாரையும் கொண்டுடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. காந்தியாக்கு ஏன் இவ்வளோ பில்டப் கொடுக்குறாங்கன்னு போக போக தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அது அவ்வளோ ஒர்த்து தான். இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க ப்ரொஃபஸர் டோக்கியோ கிட்ட, காந்தியாவை பார்த்ததுமே ஷூட் பண்ணிடுங்க, அப்படி இல்லைனா காந்தியா உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான், ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாரு. டோக்கியோ ப்ரொஃபஸர் கிட்ட, நீங்கள் வெளியே இருந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர், நான் வெளியே இருந்து போலீஸ் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணாமல் பார்த்துக்கிறேன், நீங்கள் உள்ள காந்தியாவை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ப்ரொஃபஸர் போலீஸ் ஸ்டெண்ட்க்கு கால் பண்ணுறாரு அலிஷியா கிட்டே. நீங்கள் 48 ஹவர்ஸுக்கு அட்டாக் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, அதை ப்ரெஸ்ஸுக்கு ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அலிஷியா, இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர், நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லைனா ரக்கலை நீங்கள் இன்லீகலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டுருக்கீங்களே, அதை ப்ரெஸ்ஸுக்கு சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அலிஷியா, நீங்கள் அனுப்பி வச்சாலும் அதெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ப்ரொஃபஸர், ஆமாம் நம்ப மாட்டாங்க தான், ஆனால் நீங்கள் ரக்கையில் ஃபேக்காக என்கவுண்டர் பண்ணிங்களே, அந்த ஆடியோ ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ போலீஸ் ஃபோர்ஸுக்கு வேறு வழியே இல்லை, அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். இதனால் ஒரு 48 ஹவர்ஸுக்கு போலீஸ் ஃபோர்ஸோட தொல்லை இருக்காது. பேங்க்குள்ளே காட்டுறாங்க, டென்வர் செம கடுப்பில் இருக்காரு. டோக்கியோவும் எல்சிங்கியும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸர் டோக்கியோ கிட்ட பேஸ்மெண்ட்டில் போய் பார்க்க சொல்கிறாரு. இந்தியா பேஸ்மெண்ட்டில் தான் இருக்காரு. அவர் ஒரு கிளாஸ் உடச்சி அதில் இருக்க மெயின் பாக்ஸோட ஒயர்லாம் கட் பண்ணி விடுறாரு. இதனால் ப்ரொஃபஸருக்கு கேமராலாம் கட் ஆகுது. இப்போ ப்ரொஃபஸரால் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியாது. டோக்கியோ மெதுவாக அங்கே வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் கீழே இருக்க கிளாஸ் பீஸில் காலை வச்சதால் சவுண்டு கேட்டுருது. காந்தியா அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ப்ரொஃபஸர் டோக்கியோக்கு கால் பண்ணி, எனக்கு கேமரா சிக்னல்ஸ்லாம் கட் ஆகிடுச்சு, இனிமேல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பலர்மோ டென்வரை கூப்பிட்டுட்டு, உன்னை என்ன கார்ட் பண்ண வச்சுட்டு ரியோவை போய் காந்தியாவை தேட அனுப்பியிருக்காங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு டென்வர், இங்கே நான் இன்சார்ஜ் இல்லை, டோக்கியோ தான் இன்சார்ஜ், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பலர்மோ, நீயே யோசிச்சுப்பாரு, டோக்கியோ லீடர்ஷிப்புக்கு தகுதியானவளே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ரியோ பின்னாடி ஒரு ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்காரு. டென்வர் ரியோ கிட்டே போயிட்டு, நான் அப்படி பேசினதுக்கு என்னை மன்னிச்சிரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து காந்தியாவை தேடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு வெண்ட் வழியாக தவழ்ந்துக்கிட்டே வந்து கவர்னரோட பாத்ரூமுக்கு வந்துடுறாரு. அந்த பாத்ரூமுக்கு வெளியே இருக்க எல்சிங்கிக்கு இந்த சவுண்டு கேட்குது. இப்போ காந்தியா உள்ளே இருக்க ஒரு ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணுறாரு, ஒரு சீக்ரெட் டோர் திறக்குது, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. எப்படிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ எல்சிங்கி உள்ளே வந்து பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. சீக்ரெட் ரூம்குள்ளே போன காந்தியா ஒரு டனல் மாரி போகுது. அங்கே போனால் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் இருக்க லைட்ஸ்லாம் ஆன் பண்ணுறாரு. அங்கே மினி கண்ட்ரோல் ரூமே இருக்குது. அங்கே ஒரு கீயை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு எல்லா கேமராவோட சிக்னல்ஸும் வருது. இப்போ காந்தியாவுக்கு இன்னும் ஈஸியாக போயிடுச்சு. காந்தியா ஒரு ஃபோனை எடுத்து போலீஸ் ஸ்டெண்ட்டுக்கு கால் பண்ணுறாரு. டமாயோ அதை அட்டன் பண்ணுறாரு. டமாயோ எல்லாரையும் வெளியே போக சொல்லிவிட்டு காந்தியா கூட பேசுகிறாரு. காந்தியா என்ன சொல்கிறேன்னா, நான் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு சீக்ரெட் ரூமில் இருக்கேன், அவங்களோட கேமரா சிக்னல்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன், ஆனால் அவங்க எல்லாரையும் என்னால் பார்க்க முடியும். இப்போ உள்ளே வெளியும் கோஆர்டினேட் பண்ணி அட்டாக் பண்ணால் 10 நிமிஷம் தான், எல்லாரையும் முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. டமாயோ, அஃபிஷியலாக நாங்கள் அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டமாயோ ஒரு லாக்கரை ஓப்பன் பண்ணுறாரு. அங்கே நிறைய வெப்பன்ஸ் வச்சுருக்காரு. இப்போ காந்தியா என்ன சொல்கிறாருனா, என்கிட்ட எல்லா வெப்பன்ஸும் இருக்குது, என்னால் பார்த்துக்கிட்டு சைலண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ டமாயோ என்ன சொல்கிறாருனா, என்னால் எந்த ஆர்டர்ஸும் லீகலாக கொடுக்க முடியாது, அதனால் இதை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரையும் நீ கொன்னா கூட அது செல்ஃப் டிஃபென்ஸில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் நீ இதை முடிச்சிட்டேனா நீ தான் இங்கே எல்லாத்துக்கும் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாரு. ஏற்கனவே காந்தியா வெறித்தனமாக இருப்பான், இதில் இவர் வேறு மேலும் மேலும் வெறியேற்றி விட்றாரு. இந்த பக்கம் ப்ரொஃபஸர் கேமரா சிக்னல்ஸ் எல்லாமே கட்டானதால் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காரு. இப்போ ஆண்டனி கால் பண்ணுறாரு. ஆண்டனி ப்ரொஃபஸர் கிட்ட அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்கிறாரு. காந்தியா ஒரு சீக்ரெட்டான ரூமில் இருக்கான், அவனால் எல்லா கேமராவையும் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் ஓடி வந்து பேங்க்கோட மேப்பில் அந்த சீக்ரெட் ரூமை பற்றி பார்க்குறாரு. இதை பற்றி டோக்கியோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. காந்தியா சீக்ரெட் ரூம் இருக்கான், அவங்ககிட்ட இந்நேரத்துக்கு எல்லா வெப்பன்ஸும் கிடச்சிருக்கும், நீங்கள் எல்லாருமே அலர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் காந்தியா டோக்கியோக்கு பின்னாடி வராரு. டோக்கியோட கால் கிட்ட நிழல் தெரியுது. டோக்கியோ டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. இப்போ காந்தியா டோக்கியோவை அடிச்சிடுறாரு. டோக்கியோ அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. ராகுலா படத்தில் வர மாதிரி ஒவ்வொருத்தராக தேடி தேடி கொண்டுட்டுருக்கான். ப்ரொஃபஸர் டோக்கியோ டோக்கியோ அப்படின்னு கத்துறாரு. ஆனால் டோக்கியோ ஆன்சர் பண்ணவே இல்லை. காந்தியா டோக்கியோவை தர தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறாரு. இப்போ டென்ஷனில் ப்ரொஃபஸர் பக்குன்னு அந்த பஞ்சிங் பேக்கை குத்துறாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடில் ஒரு பக்கம் பலர்மோ, நான் லீடர் ஆகிறதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் காந்தியா ஒன் மேன் ஆர்மி மாதிரி நின்றுக்கிட்டு நம்ம டீமை படாத பாடு படுத்துறாரு. இனிமேல் ரொம்பவே விறுவிறுப்பாக போவோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.